சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நானு வெயில் காலத்துக்காக வேண்டி மோர் தயார் பண்ணி காட்ட போறேன். மசாலா மோர் பாருங்க. இது வந்து தயிர் 1.5 ஸ்பூன் வச்சிருக்கேன். நான் 1 டம்ளர் தான் கலக்க போறேன், 1 கிளாஸ் தான் கலக்க போறேன். அதனால 1.5 ஸ்பூன் தயிர், மிளகு சீரக பொடி அது வந்து 1 பிஞ்சு 2 பிஞ்சு வரும். 2 பிஞ்சு வந்து இப்படி இப்படி எடுத்து போடுறது, அவ்வளோதான் வச்சுருக்கேன். இது வந்து பெருங்காயம் சும்மா 1/2 பிஞ்சு தான் வரும். 3 பெருங்காயம் வந்து ரொம்ப போடக்கூடாது, வாசடிக்கும். சும்மா கொஞ்சம் இஞ்சியை இந்த ஒரு சின்ன பீஸு தட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் இவ்வளவு நான் போட போகிறதில்ல, ஏன்னா மிளகு சீரக வேற போட்டிருக்கோம். ஒரு இதுக்கு தானே நம்ம 1 கிளாஸ் 1 டம்ளருக்குனால நம்ம உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு போதும். இது வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம போட்டு செய்ய போகிறப்ப இந்த மிளகாயை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் போட்டிருக்கேன். இப்போ இந்த மிளகாய் தான் நான் மிக்சிக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த மிளகு தூளும் பெருங்காயத்தூளும் போட்டாச்சு, இஞ்சியை போட்டாச்சு, கொத்தமல்லியை போட்டாச்சு, புதினாவை போட்டாச்சு. இந்த கருவேப்பிலைய பூரி போட்டாச்சுப்பா. இப்போ இந்த தயிர் 1/2 ஸ்பூன் தயிரை ஊற்றிக்கிட்டோம். இப்போ 1 டம்ளருக்கு தேவையான உப்பு போட்டாச்சுப்பா. கொஞ்சம் 1 பொட்டு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இப்படி திரள் திரளா நம்ம அரைச்சாச்சுப்பா. நைஸாலாம் அரைக்க வேணாம். நான் 1 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வடிகட்டிக்கணும். இது நம்மளுக்கு தேவையில்லைப்பா, இந்த வாசம் மட்டும் இறங்கியிருக்கு, இந்த சார் இறங்கியிருக்கு போதும். இப்போ இந்த மோரை இந்த டம்ளரில் ஊற்றுறேன். இது வந்து மசாலா மோர்ப்பா. நம்ம வந்து இந்த வெயில் காலத்துக்கு அத்தனால ஆட்ட மாட்டாப்பில் இந்த வெளிநாட்டுக்காரங்க விற்கிற அந்த ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு குடிச்சு கிட்னி கெட்டு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம வந்து பாரம்பரியமாக நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து உலகம் திறந்தன்னைக்கு நினைக்கிறேன். அவன் அதை எப்படி தயார் பண்ணாங்க, நம்ம தாத்தா பாட்டியே நிச்சயமாக அவங்க ரெடி பண்ணது. இந்த மோர் அவ்வளோ நல்லது, நம்ம உணவு குழாய் பகுதியை பூரா சரி பண்ணும். உடம்பு ஜீரணமாகலையா, மோர் சாதம் சாப்பிட்லாம், மோர் குடிக்கலாம், நீர் கடுப்பா சாப்பிட்லாம், உடம்புல சூடு வயிற்ற வழியா இந்த மோர் சாப்பிட்லாம். இப்படி இந்த மோரில் வந்து பல வகையான ஒரு இருக்குப்பா, அவ்வளோ சத்து இருக்கு. நம்ம தயிர் சாப்பிட்டா கூட சூடும்பாங்க, மோர் தான் குளிச்சு. அந்த மாதிரி நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒருத்தராக இருக்கீங்களா, டக்குன்னு போட அரைக்க சாப்பிட நல்லா வாசமாக மோர் பிடிக்காதுன்னு குழந்தைய கூட குளிச்சுக்குவாங்க. லைட்டாக தான் நான் இந்த பச்சை மிளகாயெல்லாம் போட்டிருக்கேன், அந்த வாசத்துக்காக போட்டிருக்கேன். போட்டு இப்படி அரைச்சி நம்ம வடிகட்டி வச்சு இப்போ நீட்டாக குழந்தைகள்லாம் நம்ம கிள்ளி கிள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்க, கருவேப்பிலை மல்லியெல்லாம் கிள்ளி போட்டோம்னா வாயில் எப்படி இருக்குன்னு சாப்பிடாதுங்க. இது அந்த வாசத்தோடதெல்லாம் பிரியமாக குடிப்பாங்க. இப்போ நம்ம குழந்தைக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்துடலாம், யாராவது கெஸ்ட் வந்தாங்களா அடிச்சு கொடுத்துடலாம். நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தோம்னா புளிச்சு போயிரும்ப்பா. நம்ம ஃப்ரிட்ஜை மொத்தமாக செஞ்சு தயிரை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இப்போ யாராவது ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க, நம்ம குழந்தைகளுக்கு வேணும், திடீர்னு மொபைல்லாம் ஒரே நேரத்தில் மோர் குடிக்க மாட்டாங்க. நம்ம மொத்தமாக செஞ்சு வச்சோம்னா புளிச்சு போயிடும். இது வந்து அளவான புளிப்புல நான் கரெக்டாக பண்ணி வச்சிருக்கிறேன். அப்பப்போ 1 டம்ளர் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம்.
இந்த புதினா இலையை நல்லா வெந்துட்டு மோரை குடிச்சோம்னா அதை விட சூப்பராக இருக்கும். அதுக்கிட்ட கொஞ்சம் புதினா இலையை நடந்து தெரியறதுக்காக தான் நான் வச்சிருக்கேன். அதை எடுத்து நல்லா வெந்துட்டு அப்படியே அந்த மோரை குடிக்கலாம்ப்பா, சூப்பராக இருக்கும். புதினா வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். இந்த மோரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு புத்துணர்ச்சியே கிடைக்கும். வெயில் காலத்தை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் இந்த இப்படி மோர் செஞ்சு சாப்பிட்டுருங்கப்பா. சும்மா நாளும் குடிக்கிற மோரில் எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊற்றலாம். இப்போ இவ்வளோண்டு ஒரு டேபிள் ஸ்பூனில் 1.5 ஸ்பூனு, சாதா ஸ்பூனில் 2 ஸ்பூனு இதுதான் ஊற்றுனேன். ஒரு டம்ளர் மோர் வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுதான். இதுதான் ரொம்ப உடம்புக்கு நல்லது. இனிமேல் இப்படி செஞ்சு சாப்பிட்டுருங்கப்பா, வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேட்குறாங்க, சொல்லிக்கிட்டுதான்ப்பா இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.